பத்து பொருத்தம் என்பது விரல் விட்டு எண்ணக்கூடிய இரண்டு மூன்று பேர், விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு மூன்று பேர் என்னுடைய கருத்துக்களை வந்து மறுத்திருக்கிறீங்க. எல்லாருடைய மனதிலும் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு பத்து பொருத்தத்தை இவர் வந்து முட்டாள்தனம் என்கின்ற வார்த்தையில் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலையில் இந்த வீடியோவை பார்க்க போகின்ற இப்போ இருக்கின்ற எல்லாருக்கும் எல்லாருக்கிட்டையும் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பத்து பொருத்தம் என்பதை முட்டாள்தனம் என்று நான் சொன்னது தவறு. அதை விட கடுமையான வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கணும், தான் உண்மை. முட்டாள்தனம்னு நாகரிகமாக சொல்லிட்டேன், அதை விட கடுமையான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கணும். ஆக இந்த அமைப்பில் எப்படி இந்த பார்வை திருக்பல அமைப்புகளை அட்டவணைப்படுத்த முடியாதுன்னு சொன்னோம், அதே மாதிரி பத்து பொருத்தம் இங்கே என்ன செய்கிறதுனா அட்டவணைப்படுத்தப்பட்ட ஒரே காரணத்தினால ஜோதிடத்தை பொய்யாக்குகிறது. ரெண்டாவதாக வரப்போகின்ற அத்தனை கட்டுரை ஒரு நாலு கட்டுரையாவது பத்து பொருத்தத்தை பற்றி வரும். இந்த நேரம் இல்லாதனால்தான் எழுது இன்றைக்கி வந்த ஒரு கட்டுரை வந்திருக்கும். பத்து பொருத்தத்தை பற்றி சில வாரங்கள் எழுதத்தான் போகிறேன், அப்போது உங்களுக்கு அதை பற்றிய உண்மை நிலை கண்டிப்பாக புரியும். ஏன்னா உண்மை புரிஞ்சு தானே ஆகணும், பொய் சொன்னால் உடனே எடுத்து ஆச்சா உச்சம் சொல்லலாம். நான் உண்மையை சொல்லும்போது அது உங்கள் மனசுலேயும் இந்த உண்மைன்னு தெரியும் போது உங்களுடைய குரல் அடங்கித்தான் ஆக வேண்டும். பத்து பொருத்தத்தை பற்றி மறுத்திருக்கின்ற மூன்று பேரில் இரண்டு பேர் என்னால் பலனடைந்தவர்கள். அவங்க ரெண்டு பேரை நான் திரும்ப சேர்த்துக்க மாட்டேன்னு உங்களுக்கே தெரியுது, அதனால் இன்னொன்று சொல்கிறீங்க. அதில் ஒருத்தர் வந்து என்ன ஆள் தெரியுமா, புகழ்பெற்று விட்ட ஒரு முறை உச்சத்தில் இருக்கின்ற ஒரு அரசியல்வாதி, கடந்த காலங்களில் ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்தவர்கிட்ட ஒருத்தரை பற்றி கேட்கப்பட்டது. ஐயா அவர் அவங்களை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறாருன்ட்டு. யோ என்னை திட்டினா தான் ஏன் அவன் பெரியாள் ஆக முடியும் அப்படின்னு ஒரு பதில் சொன்னார். என்னை திட்டினா தான் அவனை நாலு பேர் கவனிப்பான், அப்போ அவன் பெரியாள் ஆகணும்னு முயற்சி பண்ணுறான். அது இந்த இடத்துலையும் பொருந்தும். அதனால் என்னை தரக்குறைவாக விமர்சித்த ஒருத்தரை பற்றிய நான் அதை பற்றி அதை பற்றி சொல்லவே மாட்டேன். ஏன்னா பத்து பொருத்தம் பற்றிய உண்மைகள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அட்டவணைப்படுத்தப்பட்ட ஒன்று வந்து ஜோதிடத்தில் இல்லவே இல்லை. இப்போ எல்லாரும் வசதியாக என்ன பண்ணிட்டீங்க, ரெண்டாவது ஒரு ஆள் ஒரு வீடியோ போட்டிருக்கிறார் பத்து பொருத்தமே, அதில் அவரே சொல்கிறார், அப்போ அவர் அறியாமே பத்து பொருத்தம் தப்புன்றார். இப்போ யாரும் பத்து பொருத்தம் பார்க்கறது இல்லை, ஜாதக பொருத்தம் தான் பார்க்குறாங்க. இதைத்தனையாக நானும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கடந்த பதினோரு வருடங்களாக கமர்ஷியல் லைனுக்கு வந்துட்டேன். இந்த பதினோரு வருடத்தில் ஒரு நாள் கூட நான் பத்து பொருத்தம் பார்க்கலையே, ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு பொருத்தம் பார்த்து கொடுத்து கொண்டு தானே இருக்கிறேன். ஆயினும் இந்த அமைப்புகள் எதுலேயுமே சம்மந்தப்படாமல் இருக்கக்கூடிய நடுநிலையான என்னுடைய சகோதரர்கள், வெறும் நூறுரூபாய் இரநூறுபாய்க்கு பொருத்தம் பார்க்குறவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு மில்லியன் டாலர் கேள்வி, ஐயா ஏதோ பெரியவங்க கொடுத்தாங்க பொருத்தம்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அதுலேயும் மண்ணடி போடாத, அப்போ நான் என்ன தான் பார்க்க போ, என்ன தான் எப்படித்தான் பொருத்தம் பார்க்கறது? நான் பார்க்கின்ற இந்த முறையை நிச்சயமாக இந்த வருகின்ற கட்டுரைகளில் எழுத போகிறேன். அது உங்களாலே ஒத்துக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும். அதாவது பத்து பொருத்தம் என்கின்ற ஒரு விஷயத்தை தவிர்த்து விட்டு ஒரு கிட்டத்தட்ட 20-30 விதியே வரத்தான் செய்யும். இப்போது மறுபடியும் நான் சொன்னதை போல பத்து பொருத்தத்தையும் அட்டவணைப்படுத்த முடியாது, ஆனால் ஒரு விதமான ஒரு நிலையில் கொஞ்சம் ஒரு ஞானத்தோடு, அதாவது இந்த அமைப்பு இப்படி இருக்கும்போது, ஏழாம் பாவகத்தை இவர் பார்க்கும் பொழுது, மிக மிக முக்கியமாக தசாபக்தி அமைப்புகளை பார்க்கும்போது இப்படி இப்படி சேர்க்கக்கூடாது, இந்த லக்னம் இந்த லக்னம். ஏன்னா அந்த பத்து பொருத்தத்திலே ராசி அதிபதி பொருத்தம் இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுதானே கிரகம் சம்பந்தப்பட்டது, மற்றவைகள் எல்லாம் மூன்றாம் நான்காம் தரமான ஐந்தாம் தரமான நட்சத்திர அமைப்பு தானே. ஒரு நிலையில கண்டிப்பாக எப்படி பொருத்தம் பார்க்க வேண்டும் என்பதை அந்த கட்டுரைகளின் கடைசியில் கண்டிப்பாக எழுதத்தான் செய்வேன். அது ஒரு விதமான உங்களால் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். பத்து பொருத்தம் என்பதை ஏன் முட்டாள்தனம் தவிர்க்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நட்சத்திரங்களுக்கு என்று தனியாக குணங்களோ காரகத்துவங்களோ இல்லவே இல்லை. நட்சத்திரங்களுக்கு ஆதிபத்தியங்கள் இல்லை, நட்சத்திரங்களுக்கு காரகத்துவங்கள் இல்லை, நட்சத்திரங்களுக்கு குணங்கள் இல்லை. ஆனால் உண்மையில் நம்முடைய வாழ்க்கையின் அமைப்பே ஆதிபத்தியங்கள் காரகத்துவங்கள், அந்த ஆதிபத்திய காரகத்துவ அடிப்படையில் நடக்கக்கூடிய சுபத்துவம் பாவத்துவத்தில் தான் இருக்கு. இதில் தான் திருமணம் தோற்று போகுது. இது எத்தனை பேருக்கு புரியும்? அட்டவணைப்படுத்தப்பட்ட மிக எளிமையான ஒன்றை வச்சு அந்த காலத்தில், சரி அப்போதான் எத்தனையோ மேடைகளில் பேசிட்டேன், அப்போ அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த அமைப்பு இப்போ அந்த காலத்தில் ஏன் வந்து செல்லுபடி ஆச்சு? அப்போ ஏன் ஒரு இனம் அடக்கி வைக்கப்பட்டிருந்தது, ஒரு பெண் இனம் அடக்கி வைக்கப்பட்டிருந்தது. நான் சொல்கிறவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் தலையெழுத்தேன்ட்டு. கலாச்சாரத்திற்கேற்ப, சமூக மாற்றத்திற்கேற்ப, காலம், தேசம், சுருதி, யுக்தி, வர்த்தமானம் என்கின்றதன் அடிப்படையில் உங்களுக்கு சில நிலைகள் சொல்லப்பட வேண்டும். சாஃப்ட்வேரை அப்படி தானங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே தானே இருக்கிறோம். நேற்று மளிகை கடையாக இருந்தது, இன்றைக்கி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆகிடுச்சுல்ல. அப்போ நம்முடைய ஜோதிடம் ஓரளவுக்கு அப்டேட் பண்ணப்படணும்ல. நான் ஒன்றும் ஞானி இல்லை, யோகி இல்லை, நான் ஒன்றும் சித்தர் கிடையாது, நான் ஒன்றும் கிடையாது. ஆயினும் ஒரு அனுபவம் உள்ள ஜோதிடன் இல்லையானா
என்னுடைய அனுபவத்தை நான் பிறருக்கு தராமல் போனால் நம்முடைய ஜோதிட சமூகத்திற்கு நான் துரோகம் பண்ணவன ஆவேன். என்னுடைய அனுபவம், அதாவது சமூக ஊடகங்களின் தயவினால் ஒரு குழுக்களுக்குள், ஒரு இனத்திற்குள் அடங்கி போய் கிடந்த இந்த ஜோதிடம் இன்றைக்கு நம்மை போல எளியவர்கள் இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு, இந்த எளியவர்கள் இந்த ஜோதிடத்தை மேம்படுத்துகின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். பெண்ணுக்கு ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுதாத பெண்ணின் நாம நட்சத்திரங்களை மட்டும் வைத்து பார்த்த ஒரு அமைப்பு, நட்சத்திரங்களுக்குள் ஜோதிடம் இல்லவே இல்லை. நட்சத்திரம் நான்காவதாகவோ ஐந்தாவதாகத்தான் வருகிறது. ஒரு அமைப்பை அப்படியே வரிசைப்படுத்துவோம். ஜோதிடம் எங்கே வருகிறது? ராசி வீடுகள் என்று சொல்லப்படக்கூடிய 12 ராசி வீடுகள் 9 கிரகங்கள், இவைகளுடைய காரகத்துவங்கள், ஆதிபத்தியங்கள். இவைகள் எந்த நட்சத்திரத்தில், சாரத்தை எங்கே பார்க்குறோம்? நான் லைவில் பார்க்குறேன். எந்த நட்சத்திரத்துடைய சாரன்றது எப்போ எடுக்கிறேன்? சரி, 6ஆம் அதிபதி திசை வருகிறது, இப்படி எடுத்துக்குவோம். 6ஆம் அதிபதி திசை, 8ஆம் அதிபதி திசை வருகிறது. மகர லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியாகிய சூரியனுடைய தசை வருது. அவர் அங்கே பூரம் நட்சத்திரத்திலே உட்கார்ந்துருக்கிறார். யோகம் பண்ணிடுவாரா என்ன? அந்த இடத்துல பூரம் நட்சத்திரத்திலே மகர லக்னம், 8இல் சூரியன் இருக்கிறார். அந்த இடத்துல அவர் சனியோடு சேர்ந்திருக்கிறார். 8இல் சூரியன் சனியோடு சேர்ந்திருக்கிறார், அல்லது 8இல் சூரியன் அமாவாசையாக இருக்கிறார். சனியோடனே வச்சுக்கோ, நான் சொல்றது நல்லா புரியறவங்களுக்கு புரியும், ஓரளவிற்கு ஞானம் உள்ளவர்களுக்கு புரியும். எதையும் வெளிப்படையாக எனக்கு தெரிந்தவற்றை மறைக்காமல் சொல்லக்கூடிய ஜோதிடன் நான். நட்சத்திர பொருத்தம் என்பதை நான் மகர லக்னத்திற்கு சூரிய தசை அப்படின்றத சொன்னேன். மகர லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார், அங்கே அவர் சனியோடு இணைந்திருக்கிறார். 8ஆம் அதிபதி பூரம் நட்சத்திரத்திலே இருக்கிறார்னு வச்சுக்கோ, பூரம் நட்சத்திரத்திலே இருக்கிறார், சூரியனும் சனியும் அங்கே சேர்ந்திருக்கிறார்கள். சூரிய தசை எப்படி நல்லவரன செய்யும் செய்திருமா? பூரம் நட்சத்திரத்தில் இருக்கின்றதன் அடிப்படையில் மட்டுமே மகர லக்னத்திற்கு நட்சத்திராதிபதி, பூரம் நட்சத்திரத்தின் அதிபதியான சுக்கிரன் 5-10 என்கின்ற ஒரே காரணத்தினாலே அந்த சூரியன் நல்ல பலன்களை செய்திடுவாரா? கண்டிப்பாக செய்ய மாட்டார். எழுதி தருகிறேன், நீங்க ஜோசியர் தானே, பாருங்க ஜாதகத்தை. சூரியன் பாபத்துவமாக இருக்கின்ற நிலமையில, சரி அமாவாசை யோகத்திலே இருக்கிறாரு, சூரியனும் சந்திரனும் சனியும் சேர்ந்து விட்டார்கள், சூரியனும் சந்திரனும் சனியும் சேர்ந்து விட்டார்கள், கூடவே அங்கே ராகுவும் சேர்ந்துட்டார். ஏதோ ஒரு நிலையில சூரியன் அட்டமாதிபதி, அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார், கிரகண தோஷத்தில் இருக்கிறார், சனியோடு இணைந்திருக்கிறார், பூரம் நட்சத்திரத்தில் இருக்கிறார், நல்ல பலன்களை கொட்டு கொட்டுன்னு கொட்டிடுவாரா? ஜோதிடம் அறிந்தவர்கள் சற்று யோசிச்சு பாருங்க. நட்சத்திர பொருத்தம், சாரம் என்பது, நட்சத்திரம் என்பது எங்கே வருகிறது? இதே சூரியன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கிறார்னு வச்சுக்கோ, உத்தர நட்சத்திரத்திலே இருக்கிறார், 8ஆம் அதிபதியுடன். இப்ப அந்த நட்சத்திரத்துடைய 10 பொருத்தம் எங்கே தப்பு பண்றது அப்படிங்கிற எழுத போகின்ற விஷயத்துடைய சில நுணுக்கங்களை சொல்றேன். மகர லக்னம், 8ஆம் அதிபதி சூரியன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே இருக்கிறார், 8ஆம் அதிபதியாகவே இருக்கிறார். அங்கே எதிரே அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் குரு இணைந்திருக்கிறார், குரு பார்த்திருக்கிறார், அங்கே அவரோடு சுக்கிரனே இருக்கிறார், அல்லது பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார். இங்கே அவர் 8ஆம் அதிபதியாக 8ஆம் வீட்டிலேயே இருந்தாலும் கெடுதல் செய்வாரா? கொஞ்சம் யோசிங்க. எந்த இடத்தில் காரகத்துவங்கள், ஆதிபத்தியங்கள் செயல்படுத்தப்படுகின்றன, வாழ்வியல் சம்பவங்கள் நடக்கப்படுகின்றன, நட்சத்திர பொருத்தம், 10 பொருத்தம் என்பது படுமுட்டாள்தனமான ஒன்று, ஒரு அட்டவணைப்படுத்தப்பட்ட ஒன்று. இன்றைய காலகட்டத்தில் அது செல்லுபடியாகவில்லை, அப்டேட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறது தான் என்னோடது. இல்லை, இன்னொன்று பண்ணுவோம். தொழில்முறை ஜோதிடர்களுக்கு சிலவற்று பாதிக்கப்படுகிறது. 10 பொருத்தம் இல்லை என்றால் என்ன அப்படிங்கிறத அதை எழுதத்தான் போகிறேன். 10 பொருத்தம் பார்க்கவில்லை என்றால் அது என்ன, எப்படிப்பட்ட அமைப்பில் அதை பார்க்கப்படணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சில நிலைகளில் அந்த விதிகளையும் சொல்லுவோம். அல்லது எல்லோரும் வாருங்கள், ஒரு குழுவாக கூடுவோம், ஃபேஸ்புக்கில் ஒரு குழு ஆரம்பிப்போம், 10 பொருத்தம் விவாதம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. என்னுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் இப்போ இதில் போடுறேன். நம்ம எல்லாரும் ஒன்று தானே, கொஞ்சம் வேணால் அனுபவத்தில் கூடுதல் குறைவாக இருப்போம், ஆனால் ஒன்றில் வந்து நம்ம எல்லாரும் ஒன்று. எல்லாரும் ஜோசியத்தில் பழைக்கிறோம் இல்லையா? நான் 1000 ரூபா வாங்குறேன், நீங்கள் 100 ரூபா வாங்குறீங்க, அவ்வளோதான வித்தியாசம். எல்லோருமே இந்த ஜோசியத்தில் தான் பழைக்கிறோம், பிழைக்க போகிறோம், இதை விட்டால் நமக்கு வேறு எதுவும் தெரியாது. அப்போ நம்ம எல்லாருமே நம்முடைய ஜோதிடத்தை பாதிக்கக்கூடிய இந்த 10 பொருத்தம், நம்முடைய ஜோதிடத்தை பொய்யாக்கக்கூடிய இந்த 10 பொருத்தம், நம்மை பொய்யர்களாக்கக்கூடிய இந்த 10 பொருத்தம், அந்த ஜோசியத்தை நல்லா பொருத்தம் பார்த்தாயா பண்ணேன், 4 ஜோசியத்தை போய் பொருத்தம் பார்த்தையா, 4 பேரும் பண்ணுன்னு சொன்னாயா, 4 நாளில் என் பொண்ணு திரும்பி வந்துட்டாயா அப்படிங்கிற கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய இந்த 10 பொருத்தத்தை நாம் எல்லோரும் முகநூலில் கூடி, ஃபேஸ்புக்கில் கூடி ஒரு 10 பொருத்தம் பற்றிய யாராவது விவாதம், இன்னொன்று தெரியுமா, விவாதம் பண்ண தயாரா, விவாதம் பண்ண தயாரான்றவங்க விவாதம் பண்ண கூப்பிட்டா வரவே மாட்டீங்க, ஏன்னா உங்களால் முடியாது, வாய்ப்பே கிடையாது. விளங்காத வார்த்தைகளால் ஏதாவது சொல்லுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க,
மறுபடியும் சொல்றேன், புரியறபடி சொல்றவன் தான், அதை எளிமையா சொல்றவன் தான் புரிஞ்சவன். விளங்காத வார்த்தைகள், ஏன்னா உங்களுக்கே புரியாது. இப்ப நான் சொல்ற விஷயத்தை நீங்க ஆதாரப்பூர்வமா எந்த சூழ்நிலையிலையும் மறக்க முடியாது. நட்சத்திர பொருத்தம் என்பது நட்சத்திரங்களே, நான் தான் ஜாதகத்திலேயே சாரம் அமைப்புகளோட ஆதிபத்தியம் காரகத்துவம் தான் நான் முக்கியம்னு சொல்றேன். சம்பவங்கள் அதுக்குள்ள தானே ஒளிஞ்சிருக்கு. பத்து பொருத்தம் பற்றிய ஒரு ஆரோக்கியமான விவாதம். அனைத்து ஜோசியர்களும், எல்லா ஜோசியர்களும் ஃபேஸ்புக்கில் இருக்கிறதில்ல, ஃபேஸ்புக் உபயோகப்படுத்த தெரியாதவங்களாம் இருக்கிறீங்க, வாங்க ஒரு குழு ஆரம்பிப்போம். அந்த குழுவில் எல்லாருடைய கருத்துக்களையும் போடுவோம், எல்லாருடைய ஏன்னா என் நம்மளை பாதிக்குது இது அப்படின்னு நீங்கள் புரியுறீங்க. சரி, அப்போ அதற்கான விதிகளை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். என்னை நான் மட்டும் புத்திசாலி இல்லை, என்னை போன்றவர்கள் ஜாதக பொருத்தம் மட்டும் பார்க்குறேன்னு சொல்கிறீங்கள. பத்து பொருத்தமும் வேணும், ஜாதக பொருத்தமும் வேணும், என்னையா அது? நான் கேட்குறேன் என்ன ஒன்று, ஒன்று பிள்ளை ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கணும்னு சொல்லணும், இல்லைனா பொம்பளை பிள்ளை தான் பிறக்கணும்னு சொல்லணும், ரெண்டுக்கும் நடுவில் என்ன பிள்ளை பிறக்க போகுது? இதே தான் வேறொரு நிலையிலேயே வந்தது, அதை பற்றியும் பிறகு விமர்சிக்கலாம். ஆக பத்து பொருத்தம் என்கின்ற ஒரு முட்டாள்தனமான பொருத்தம் எந்த இடத்துல சிக்குது, ஏன் இப்போ சிக்குது? பெண்கள் முன்னேறி கொண்டு வருகிறார்கள். பெண்கள் எந்த சூழ்நிலையிலையும் தனக்கு ஆகாதவனை கலற்றி விட பெண் தயங்குறதே இல்லை. நம்முடைய அம்மாவும் நம்முடைய பாட்டியும் அடிமையாக இருந்த காலகட்டம் மாறி போய் நம்முடைய குழந்தைகள் இன்னைக்கு, நான் ஒரு வேடிக்கையான உதாரணம் சொன்னேன், ஒரு மிகப்பெரிய விவிஐபியோடைய பேத்திக்கு ஜாதகம் பார்த்தேன். ஐந்து வயது வித்தியாசத்தில் ஒரு அந்த அந்த பெண்ணுக்கு இந்த பெண் இந்த மாப்பிள்ளை பொருத்தம்னு சொன்னேன். ஐந்து வயது வித்தியாசம். அந்த மிகப்பெரிய விவிஐபியோடைய பேத்தி எனக்கு ஃபோன் பண்ணி, அங்கிள் அஞ்சு வயசு பெரிய ஆளை போய் எனக்கு வந்து மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறீங்க, அஞ்சு வயசு பெரிய ஆள் போய் எனக்கு அங்கிள் இல்லையா, அவரை போய் நான் எப்படி வாடாப்படான்னு கூப்பிட முடியும்? தன்னுடைய கணவனை, எதிர்கால கணவனை அந்த பெண்ணு கேட்குறா. ஐந்து வயது பெரிய ஆளை எனக்கு நீங்கள் பொருத்தம்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, அந்தால நான் அந்த அந்த அவரை வந்து அங்கிள் ஆகிடுவார்ல, எனக்கு நான் எப்படி அவரை வந்து வாடாப்படான்னு கூப்பிட முடியும் அப்படின்னு பெண்களுடைய மனோபாவம் மாறி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான என்னுடைய மனதில் பதிந்திருக்கின்ற நிகழ்ச்சி. ஆக பெண்கள் தன்னுடைய துணையை தானே தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பில் வந்துட்டாங்க. பெண் சமூகம் முன்னேறி வருகின்ற இந்த காலகட்டத்தில் நாம் இன்னும் பெண்ணை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஒரு காலகட்டமான சில விஷயங்களில் இன்னும் அப்படியே பிடிச்சி அந்த பத்து படுத்தத்தையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்தா, அப்டேட் பண்ணப்படாமல் இருந்தா என்ன என்கின்ற ஒரு ஆதங்கத்தின் விளைவாக வந்த ஒரு இதுதான். தனிப்பட்ட ஒரு மூன்று அல்லது நான்கு பேருடைய அமைப்பினால, ஜோதிடர்கள் எல்லாருக்குமே இது மனசில் கண்டிப்பாக இருக்கும், பிழைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ பத்து பொருத்தம் இல்லை என்றால் வேறு நிலை என்ன? சரி, இப்போ நட்சத்திரக்காரங்கள் திரும்ப திரும்ப டெக்னிக்கலான விஷயத்துக்கு வந்துட்டேன்னா, ஆதிபத்தியம் காரகத்துவங்களுக்குள்ள தான் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, ஒளிந்து கொண்டிருக்கின்றன. தசாபத்தியில் நிறைய விஷயங்கள் இப்போ அப்டேட் பண்ணப்பட வேண்டியிருக்கு. பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு, இப்போ பூனைக்கு மணி கட்டியாச்சு. செவ்வாய் தோஷம், ஏழில் செவ்வாய் இருந்தால் அதே ஏழில் இருக்கிற செவ்வாய் இருக்கிற தோஷம் தான். இப்போ ஒரு பெண்ணை பெற்றவர் வந்து ஒருத்தர் வந்து மேடையிலே வந்து பேசினார். இப்போ இதே மாதிரியான, சரி எனக்கு மட்டும் எப்படி லட்சக்கணக்கான பின்பற்றாளர்கள் இருக்கிறாங்க? அப்போ யார் எல்லாருமே, நான் தான் மறுபடியும் சொல்கிற மாதிரி, ஜோதிடத்தில் தான் பிழைக்கிறோம் அப்படிங்கிற நிலையில் கண்டிப்பாக இந்த ஜோதிடத்திற்குள் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நமக்குள் நாமே கூடி பேசி களைகின்ற ஒரு அமைப்பில் ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப் பண்ணி, அந்த குரூப்பில் கூட கமர்ஷியல் ஜோதிடர்கள் மட்டும் உள்ளே வந்து என்னென்ன நிலைகளில் வந்து இந்த பத்து பொருத்தம் எங்கே தவிர்க்கப்பட வேண்டியது அப்படிங்கிறத ஒரு கௌரவமாக ஒரு ஆராய்ஞ்சா எல்லாருக்குமே வந்து அது ஒரு ஒரு உபயோகமாக தானே இருக்கும். ஆயினும் நான் உறுதியாக சொல்கிறேன், இன்றைக்கு என்னுடைய கருத்து மிகச்சிலரால் ஒத்துக்கொள்ளப்படாமல் இருக்கலாம், ஆனால் பலருடைய மனதில் இது ஒத்துக்கொள்ளப்பட்டே இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் பத்து பொருத்தம் மட்டும் பார்க்கறதில்ல, ஜாதக பொருத்தமும் சேர்த்து பார்க்குறேன். ஏன் பார்க்குறீங்க? பத்து பொருத்தம் மட்டும் பார்க்கறதில்லேன்னு சொல்ல தெரியுதுல, ஜாதக பொருத்தம் மட்டும் பார்க்குறேன்னு சொல்ல தெரியுதுல. பதினோரு வருடங்களாக கமர்ஷியல் ஜோதிடனாக வந்த நானும் ஒரு காலத்தில் பத்து பொருத்தம் பார்த்த வந்தேன். கமர்ஷியல் ஜோசியராக வர்றதுக்கு முன்னாடி நானும் அந்த பொருத்தத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று தேடியவன் தான். நான் மட்டும் எப்படி தேடினேன்? பொருத்தம் பார்த்தும் இவை ஃபெயிலியர் ஆகிறதே. ஜோதிடம் ஒரு விஞ்ஞான கலை இல்லையா? உன்னுடைய எதிர்காலம் எனக்கு தெரியும்னு மார்தட்டி சொல்ல முடியுது இல்லையா? பத்து பொருத்தத்தில் சொல்ல முடியுதா? அட்டவணைப்படுத்தப்பட்ட எதுவும் இங்கே நிலையானதாக இருக்காது. ஆக அட்டவணைப்படுத்தப்பட்ட அமைப்பிற்கு சில விஷயம் எளிமையாக இருக்குதுன்னு சொன்னால், வேறு விதமான அட்டவணைப்படுத்தப்படுதல் என்கின்ற சில சூழ்நிலைகளில் ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகளில் சில விதிகளை, எனக்கு தெரிந்த விதிகளை நான் சொல்லுகிறேன். என்னைப் போலவே உங்களுக்கும் சில விதிகள் தெரிந்திருக்கலாம். ஒரு ஒரு சிலருடைய கமெண்ட்டை நான் படித்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது, நான் பத்து பொருத்தம் பார்ப்பதில்லை மட்டும் பார்ப்பதில்லை, ஜாதக பொருத்தத்தில் எனக்குன்னு என்னுடைய அனுபவத்தில் சில விதிகளை வச்சுருக்கிறேன், அதை வச்சு தசாபக்தி கணக்குகளை வச்சு தான் நான் பொருத்தம் பார்க்குறேன்னு சில பேர் போட்டிருந்தீங்க. அதுதானே உண்மை? அதைத்தானே நானும் சொல்கிறேன். இப்பொழுது நான் பேசியது எல்லா கமர்ஷியல் ஜோதிடரும் எல்லா ஜோதிட ஆர்களுடைய மனசில் கண்டிப்பாக இருக்கும். பத்து பொருத்தத்திற்கென்ற ஒரு குழு அமைக்கலாம், அமைக்கிறதாம். ஆனால் நிச்சயமாக ஒன்று சொல்கிறேன், பத்து பொருத்தத்தால் பிழைத்து கொண்டிருப்பவர்கள் அந்த குழுவில் வரமாட்டீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், உங்களால் பத்து பொருத்தத்தை நிரூபிக்க முடியாது. இந்த ஒரு கேள்விக்கு நீங்கள் பதிலே சொல்ல முடியாது.
நீங்க வேறு விதமா அப்படியே கொண்டு போய் ஜாலக்கா கொண்டு போவீங்க. எப்படி கொண்டு போவீங்கன்னா, அந்த நட்சத்திரத்துக்குள்ள இது ஒழிஞ்சுட்டு இருக்கு, இந்த நட்சத்திரத்துக்குள்ள உதவி ஒழிஞ்சுட்டு இருக்கு. மகா முட்டாள்தனமான யோனி பொருத்தத்தை பத்தி எழுதுறேன் பாருங்க, அதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமான்னு பாருங்க. ஜோதிடம் எல்லா இடத்திலும் ஓரளவிற்காவது சிறிய அறிவை கொண்டவனாவது ஒத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பில் ஜோதிடம் எல்லா நிலையிலும் நிரூபிக்கப்பட்டது. இங்கே இந்த பொருத்தம் என்கின்ற அமைப்பில், அதாவது எல்லாத்துக்கும் பதில சொல்லிட்டு மனப்பொருத்தம் இருந்தால் வேண்டாம், ரஜ்ஜு இருந்தால் வேண்டாம், சரி பார்க்கலாம், எழுதும் போது பார்க்கலாம், எழுதும் தான் போகிறேன். முக்கியமாக இதுவரைக்கும் மீடியாக்களுக்கு பேப்பரில் மறுபடியும் எழுதக்கூடாதுன்னு இருந்தேன், ஏன்னா முகநூலில் எழுதுறது மிகச்சிறிய அளவில் தான் போகும். ஆனால் இந்த பத்து பொருத்தம் என்பதை பேப்பரில் எழுதுனா இன்னும் கொஞ்சம் நிறைய பேர்ட்ட போகும். ஒரு சாதாரண பொதுஜன அமைப்பில் இருக்கக்கூடியவனுக்கு பத்து பொருத்தம் பார்த்தும் என்னுடைய குழந்தைக்கு இந்த மாதிரியான திருமண அமைப்புகள் முடிஞ்சு போச்சே, ஏன்னா நம்ம இப்போ வீட்டுக்கு ஒருவர் இப்போது விவகாரத்தாகக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டோம். நமக்கு தெரிந்த ஒருவர் விவகாரத்துக்கு பண்ணியிருக்கிறார், நமக்கு தெரிந்த ஒருவருக்கு இரண்டாவது திருமணம் நடந்திருக்கிறது, அதே நேரத்தில் மூன்றாவது திருமணத்திற்கு போய்கொண்டே இருக்கிறது. திருமணம் என்பதே ஒரு மாதிரியான சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் இன்னும் ஜோதிடம் ஆழமாக சென்று ஒரு விதமான அமைப்புகளில் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் ஜோதிடம் பிழைக்கும். ஜோதிடம் பிழைக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இது வந்து புரிந்தவர்களுக்கு கண்டிப்பாக புரியும்,